வணக்கம். பெந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி எப்ஸ். இது வந்து வெஸ்பால் அவரோட டைரக்ஷனில் ஃப்ரேயா, ஓவன், கெவின் மற்றும் பலர் நடித்த ஒரு ஆங்கில திரைப்படம். இது என்ன படம் தெரியும், இதோட சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்களுக்கு இதோட கதை என்னன்னு தெரியும். இதில் வந்து என்னென்னா, எப்ஸோட ஒரு கிங்டமாக ஒன்று ஒரு ஆள் அதை வந்து தன்னை சீசராகவே சொல்லிக்கிட்டு ஆட்சி செஞ்சிகிட்ருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏப். அது வந்து இவங்களோட வில்லேஜ் ஒரு ஒரு சின்ன இதில் வந்து ஹீரோவோட வில்லேஜ் ஹீரோ ஏப்போட வில்லேஜை வந்து துவம்சம் பண்ணி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடிமையாட எடுத்துகிட்டு போய் இருந்தாங்க. ஸோ இவர் போய் அதை ஏப் போய் அங்கே காப்பாற்றணும். ப்ளஸ் மனுஷங்க இதில் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும், அந்த அதுதான் ஹீரோயின். ஸோ அவங்களோட இதில் பங்கு என்ன, கடைசியில் என்ன நடந்துச்சு, அந்த கிங்டமில் போய் இவங்க அந்த தடுப்புங்கள்லாம் தாண்டி போய் ஜெயிச்சு அவங்கெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்களா என்னங்கிறது தான் ஒரு சிம்பிளாக சொல்லணும் கதை. இதில் வந்து நல்லா இருக்கிறது எப்பயும் போல் விஎஃப்எக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. தாறுமாறு கேமரா ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, எடிட்டிங், படம் வந்து ரொம்ப இதெல்லாம் போகலை, நீட்டாக தான் போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வருது, இதுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லாயிருக்கும். நமக்கு நம்மளை அதோடு ஒன்றி போக வைக்கிறதுக்கான எமோஷனல் சீன்ஸும் இருக்குது, பரபரப்பான சீன்ஸ். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு முட்டை எடுக்கிற சீன் ஒன்று இருக்கும், நீங்கள் படம் பாருங்க புரியும், சான்ஸ் இல்லை, செம்மையாக இருக்கும். அதுலேயே நம்ம வந்து நம்ம ஒரு பரபரப்போட ஒரு இதுக்கு போயிடும், இந்த சீட்டேஜ்னு சொல்லும்போது அந்த இதுக்கு போகிற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருந்துச்சு, நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன், தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இந்த வீக்கெண்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தாராளமாக அந்த படத்துக்கு போனோம். இதோட சீக்வல் பார்த்துட்டு போகணுனாலும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இதோட கதை என்னான்னு தெரியறதுக்கு. ஓகேங்களா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரபரப்பாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸ், அந்த ஃபேமிலியாக படுற பிரச்சனை, அந்த ஏப்போட ஃபேமிலி படுற பிரச்சனை, அவங்களோட டோட்டலாகவே அம்மா அப்பா, ஸோ இந்த மாதிரி ஃபுல் கதையும் சொல்ல வேணாம், ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் பாருங்கள் புரியும். ஸ்டண்ட்டுலாம் அந்த ஏப்புங்களுக்கான ஸ்டண்ட்டு இதெல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு டப்பிங்கும் நீட்டாக இருந்ததுனால தமிழ் டப்பிங்லேயே போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ட்ராவல், அவங்க அந்த ட்ராவல் பண்ணுற சூழ்நிலைகள், அது போர் அடிக்காமல் கொண்டு போகிறது, இதெல்லாம் நல்லாச்சு. பிரச்சனைன்னு சொல்லணும்னா இதையே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணும், ஒரு சில பேர்த்துக்கு இதுவே கொஞ்சம் லென்த்து மாதிரி தோணலாம். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் நான் சொல்லலை, இது என்னோட கருத்து இல்லை, நான் தான் சொல்ல, தியேட்டரில் பல பேர் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அந்த மாதிரி இதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் ஒரு சில பேருக்கு இதுவே ஒரு லென்த்தாக பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்கான ஒரு ஒரு இது பண்ணலாம். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. நன்றி, வணக்கம், பை.